தேர்ட் க்வெஸ்சன், எக்ஸ் பவர் ஹாஃப் ஏன் அசியூம் பண்ணிக்கலாம், எக்ஸ் பவர் மைனஸ் ஹாஃப் பின்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ ஏ பிளஸ் பி ஃபார்மெட்டில் ஒரு கண்டிஷன் கொடுத்து ஏ மைனஸ் பி ஃபார்மெட்டில் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பியை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரிலேஷன் இருக்குது அல்ஜீப்ராவில். என்னது? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏபி. இது யோசிக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி, பக்கத்தில் மைனஸ் ஃபோர் ஏபி. அப்போ பிளஸ் டூ ஏபி மைனஸ் ஃபோர் ஏபி சிம்பிளை பண்ணால் மைனஸ் டூ ஏபி. அப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி. இந்த பக்கம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி. அப்போ ரெண்டு ஒன்றுக்கும் ஒன்று ஈக்குவல் ஆகிடுச்சா? அப்போ நம்ம எழுந்து கரெக்டு. ஏன்னு எதை எடுத்துக்கிறோம்? எக்ஸ் பவர் ஹாஃப், இந்த மைனஸ் அப்படியே. பின்னு எதை எடுத்துக்கிறோம்? எக்ஸ் பவர் மைனஸ் ஹாஃப், மீதி எல்லாம் அப்படியே. த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக எக்ஸ் பவர் ஹாஃப் பிளஸ் பிக்கு பதிலாக எக்ஸ் பவர் மைனஸ் ஹாஃப், த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஏக்கு பதிலாக எக்ஸ் பவர் ஹாஃப் இன்ட்டு பிக்கு பதிலாக எக்ஸ் பவர் மைனஸ் ஹாஃப். நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலால ஏக்கு பதிலாக எக்ஸ் பவர் ஹாஃபும் பிக்கு பதிலாக எக்ஸ் பவர் மைனஸ் ஹாஃபும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். இஸ் ஈக்குவல் டு பாருங்க, எக்ஸ் பவர் ஹாஃப் பிளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் ஹாஃப் த ஹோல் ஸ்கொயர், அதான் இருக்குது. எக்ஸ் பவர் ஹாஃப் பிளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் ஹாஃப் த ஹோல் ஸ்கொயர், எல்லாம் ஜேத்தி த ஹோல் பவர் டூ. அது வரைக்கும் ஒட்டு மொத்தம் ஜேத்தி தான் நைன் பை டூ. எங்காச்சும் அவசரத்தில் இங்கே ஸ்கொயர் இருக்குதுன்னு த ஹோல் ஸ்கொயர் போட்டுறாதீங்க. அங்கே எக்ஸ் பவர் ஹாஃப் பிளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் ஹாஃப் கொடுக்கல, எக்ஸ் பவர் ஹாஃப் பிளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் ஹாஃப் த ஹோல் ஸ்கொயர் கொடுத்துக்கிறா. அப்போ பாருங்க, த ஹோல் ஸ்கொயர் வரைக்கும் இது வரைக்கும் சேர்த்து தான் நைன் பை டூ மைனஸ் ஃபோர் இன்ட்டு எக்ஸ் பவர் ஹாஃப் இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் ஹாஃப் கீழே வந்தால் எக்ஸ் பவர் பிளஸ் ஹாஃப். ஏன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் வந்தாலோ டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு போனாலோ பவரில் ஆப்போசிட் சைன். அப்போ எக்ஸ் பவர் மைனஸ் ஹாஃப் கீழே வந்தால் எக்ஸ் பவர் பிளஸ் ஹாஃப். அப்போ எக்ஸ் பவர் ஹாஃப் கேன்சல். இல்லைன்னா ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என்னா ஏ பவர் எம் பிளஸ் என். அப்போ எக்ஸ் பவர் ஹாஃப் மைனஸ் ஹாஃப் பவரில் ஜீரோ, எனி திங் பவர் ஜீரோ, எக்ஸ் பவர் ஜீரோ ஒன், எப்படி போட்டாலும் ஒரே ரிசல்ட் தான் வரும். இஸ் ஈக்குவல் டு நைன் பை டூ மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஒன் எவ்வளோ ஃபோர், கீழே இது இல்லைன்னா ஒன். டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர், அப்போ எல்சிஎம் எடுத்துக்கலாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. நைன் இன்ட்டு ஒன் நைன் மைனஸ் ஃபோர் இன்ட்டு டூ எயிட். அப்போ நைன் மைனஸ் எயிட் ஒன், டினாமினேட்டர் டினாமினேட்டர் இன்ட்டு டினாமினேட்டர் டூ இன்ட்டு ஒன் டூ. எதுக்கு? எக்ஸ் பவர் ஹாஃப் மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் ஹாஃப் த ஹோல் ஸ்கொயருக்கு. அங்கே என்ன கேட்டுக்கிறாங்க? எக்ஸ் பவர் ஹாஃப் மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் ஹாஃப் மட்டும்தான் கேட்டுக்கிறாங்க. அப்போ இங்கே ஸ்கொயர் இடைஞ்சலாக இருக்குது, அப்போ அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். ஸ்கொயர் அங்கே போனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட். எக்ஸ் பவர் ஹாஃப் மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் ஹாஃப் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் போடுவோம். ரூட்டை வந்து டிவிஷனுக்கு இண்டிவிஜுவலாக பிரிக்கலாம், மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு. இங்கே டிவிஷன் இருக்குது, அப்போ நியூமரேட்டருக்கு பிரிக்கிறப்போ ரூட் ஒன்னா ஒன், டூக்கு ரூட் எடுத்தால் ரூட் டூ. ஏன் சார் ப்ளஸ் ஆர் மைனஸ் போடல? இங்கே பாருங்கள், எக்ஸ் கிரேட்டர் தென் ஒன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போது நம்ம ப்ளஸ் போட்டு மைனஸ் போட்டோம்னா மைனஸ் ஒன் பை ரூட்டுங்கிறப்போ அந்த கண்டிஷனுக்குள்ளே வராது, அதனால் ப்ளஸ்ஸில் மட்டும்தான் வரும். ஸோ இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு அப்புறம் இதை எழுதி ஈக்குவல் டு மைனஸ் ஹாஃப் இஸ் இம்பாசிபிள்னு எழுதி அதுக்கப்புறம் ஈக்குவல் டு இது எழுதுறதுக்கு பதிலாக நேரடியாக இது எழுதிட்டாலும் தப்பில்லை. ஸ்கொயருங்க போகிறப்போ ஸ்கொயர் ரூட், ரூட்டை டிவிஷனுக்கு பிரிக்கலாம், ரூட் ஒன்னுனா ஒன், ரூட் டூனா அதே ரூட் டூ தான். அந்த கண்டிஷன் கொடுத்தங்காட்டி இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸை தூக்கி எறிஞ்சிட்டோம்.